வணக்கம், டாக்டர் சத்யநாயன் பேசுறேன். எல்லாருமே உலகத்துல பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லண்டன் ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ், அதை பத்தி தான். நீ நம்ம வீடியோல இந்த லண்டன் ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன, இதை பத்தி நாம வந்து நிஜமாகவே வந்து பயப்பட வேண்டுமா அப்படின்றத பத்தி நாம விவாதிக்கலாம். முதல்ல இந்த லண்டன் ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பெயர் வந்து VUI 2020-12-1. இது பெயர் தான் வந்துட்டு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும், ஆனா ஒன்னும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த VUI அப்படின்னா வேரியன்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இந்த உருமாறு பெற்றிருக்கும் இந்த வைரஸ் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 2020 அப்படின்றது வந்து இந்த வருஷத்தை குறிக்கும். அந்த 12 அப்படின்றது வந்து இந்த வைரஸ் வந்து முதன் முதலாக வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்ட அந்த மாதம், டிசம்பர் மாதம் வந்து 12 குறிக்கும். அந்த பார் 1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் வேரியன்ட், இவ்வளோ ஆராய்ச்சிக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக வந்து இது வந்து லண்டன் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முதன் முதலா வந்து இது வந்து லண்டன் நகர்ல வந்து செப்டம்பர் மாசத்திலேயே வந்து கண்டறியப்பட்டது. போன மாதம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயினால பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை வந்து லண்டன்ல 25% இருந்தது. இந்த மாசம் கிட்டத்தட்ட வந்து 62% அதிகரித்து விட்டது. அதுதான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து ஒரே பரபரப்பாக வந்து இது பற்றி பேசப்படுகிறது. அடுத்து இந்த மியூட்டேஷன், இந்த உருமாறுதல் வந்து இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை. இந்த உருமாறுதல், இந்த மியூட்டேஷன் வந்து வைரஸினுடைய ஒரு குணாதிசயம். சோ இந்த கொரோனா வைரஸே பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1000 முறை மியூட்டேஷன் ஆயிருக்கு, உருமாறுதலா இருக்கு. இந்த உகான் நகர்ல வந்து முதன் முதல்ல வந்து கண்டறியப்பட்ட வைரஸுக்கும் இப்ப வந்து உலகம் ஃபுல்லா இந்த அந்த பேண்டமிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸ்க்குமே வந்துட்டு ஒரு மியூட்டேட்டட் வேரியன்ட் தான். சோ இது வந்து D614G அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மியூட்டேஷன் வந்து புதுசு இல்ல. சோ இது வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து ஏற்படக்கூடிய ஒன்று தான். இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து யாராவது வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷன்ஸ் கிட்ட வந்து தொற்று ஏற்படுத்தும் போது இந்த மியூட்டேஷன் ஏற்படுகிறது. சோ யார் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கேன்சர் பாதித்த நபர்கள், எய்ட்ஸ் பாதித்த நபர்கள், சில பேர் வந்துட்டு இந்த இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, சில பேருக்கு வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி மாற்றம் சிகிச்சை செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் தொற்று ஏற்படும் போது இந்த மியூட்டேஷன் வந்து ஏற்படுகிறது. அடுத்து இப்ப இந்த லண்டன் ஸ்ட்ரெயின் ஆஃப் அந்த கொரோனா வைரஸுக்கும் இது இப்ப இருக்க அந்த கொரோனா வைரஸுக்கும் தொற்று ஏற்பட்டால் அறிகுறிகள் வந்து மாறுபடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லை. சோ பழைய கொரோனா வைரஸ் இருந்த மாதிரியே தான் ஜுரம், உடம்பு வலி, இருமல், மூச்சுத்திறல் அதே மாதிரிதான் இருக்கும். சோ எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஏதாவது வந்து மாறுதல் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்துட்டு இல்லை. எதனால வந்து இந்த தடவை வந்து இந்த கொரோனா வைரஸ் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை வந்துட்டு 23 மியூட்டேஷன்ஸ் ஆயிருக்கு. சோ இதுல வந்து 17 பாத்தீங்கன்னா அந்த ஜெனடிக் மெட்டீரியல் ஆயிருக்கு, 6 வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீன் சொல்லுவாங்க, அதுல வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கு. சோ அந்த ஸ்பைக் புரோட்டீன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து மனிதர்களுடைய செல்ல போய் ஒட்டிக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். சோ இந்த ஸ்பைக் புரோட்டீன்ல வந்து இந்த உருமாறுதல் ஏற்பட்டு இருக்கிறதாலதான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்து இதை பார்த்து அச்சப்படுறாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த இன்னைக்கு வந்து இந்த மீடியால வரக்கூடிய அந்த 70% வந்து அதிகமான ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு காரணமாக இருக்கும். ஆனா இந்த 70% சொல்ற டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து ஹியூமன் டேட்டா இல்லை. சோ அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து அது ஒரு அவங்களுடைய ஒரு கணிப்பு தான் அது. சோ அதனால வந்து யாரும் வந்து இதை கண்டு வந்து பயப்பட தேவையில்லை. சோ அடுத்துக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பயம் வந்து, இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி வந்து இந்த புது வகையான லண்டன் ஸ்ட்ரெயினை தடுக்குமா அப்படின்ட்டு, கண்டிப்பாக தடுக்கும். சோ யாரும் பயப்படாதீங்க. எதுக்காகன்னா, இந்த வேக்சின்னால ஏற்படக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இந்த வைரஸ்னுடைய ஒரு சங்க் ஆஃப் வைரஸ் சொல்லுவாங்க, ஒரு பெரிய போர்ஷனுக்கு எதிராக வந்து வேலை செய்யக்கூடியது. ஆனா இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறிய இடங்களில் ஏற்படுகிறது.
சோ கண்டிப்பா வந்து வேக்சின்ஸ் வந்து இந்த புது வகையான அந்த கொரோனா வைரஸையும் வந்து கண்டிப்பாக தடுக்கும் சோ கேரி ஆன் மெசேஜ் வந்து சோ லண்டன் சைனா கொரோனா வைரஸ் பத்தி யாரும் அச்சப்பட தேவையில்லை நீங்க அரசாங்கம் சொல்ற மாதிரி வந்து வெளியில போனீங்கன்னா வந்துட்டு முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்வது போற இடத்துல வந்துட்டு ஒரு சமூக இடைவெளி வந்து கடைபிடிப்பது சோ வீட்டுக்கு வந்து கை காலம் வந்து நம்ம கழுவணும்னா கண்டிப்பாக வந்து இந்த புது வகையான லண்டன் ஸ்ட்ரெயின் கொரோனா வைரஸ் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் சோ அந்த வீடியோனுடைய கடைசி பகுதி மட்டும் சோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அது வந்து சரியா தவறான்னு சொல்லுங்க சோ இந்த கொரோனாவுக்காக கண்டுபிடிச்சிருக்கிற அந்த தடுப்பூசி வந்து இந்த லண்டன் ஸ்ட்ரெயின் கொரோனா வைரஸை தடுக்கும் சோ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆப்ஷன் பி வந்து தவறு சோ இது உண்மையான சரியான விடையை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பிச்சுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ மறக்காம இந்த சத்யா சேல்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்